நாமக்கல் அருகே கலைச்செல்வி என்பவருக்கு சொந்தமான சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் 10 கோடி ரூபாய் பணத்தை செலுத்தி ஏமாந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் உள்ள குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரத்திடம் கேட்கலாம். பரத், வணக்கம். நாமக்கல் அருகே எவ்வளவு பேர் இந்த சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் பணத்தை செலுத்தி ஏமாந்திருக்கிறார்கள்? புகார் மனுவில் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள்? முழுவரும் அதாவது மோனிகா, நாமக்கல் கணேசபுரம் புதுப்பு தெருவை சேர்ந்தவர் கலைச்செல்வி. இவர் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து 50,000, 1,00,000, 2,00,000 என பல்வேறு பிரிவுகளில் ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பணம் கட்டியவர்களுக்கு பணத்தை தராமல் ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கலைச்செல்வி தலைமறைவானார். இதனால் ஏலச்சீட்டு பணம் கட்டி ஏமாந்தவர்கள் கடந்த 2019 நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸில் கலைச்செல்வி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் 7 பேர் மீது புகார் அளித்தனர். போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இவர்களை தேடி வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2019 கலைச்செல்வி சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரித்த போது கலைச்செல்வியானவர் தன்னை தனது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் சேர்ந்து ஏமாற்றி பணத்தை பிடுங்கிக் கொண்டதாகவும் பணம் தன்னிடம் இல்லை எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் இதனால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 2000 வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் பணம் கட்டி ஏமாந்த 100க்கும் மேற்பட்டோர் இன்று நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு முற்றுகையிட்டனர். இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் மேலும் எங்களை ஏமாற்றி வாங்கிய பணத்தின் மூலம் குற்றவாளிகள் வாங்கிய சொத்துக்களை ஜப்து செய்திருக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை பாதிக்கப்பட்டவர்கள் எழுதினர். ஆனால் தற்பொழுது வரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கினை விசாரித்து எந்த சொத்துக்களையும் ஜப்தி செய்யாமல் சாதாரண மோசடி வழக்காகவே இந்த வழக்கை பதிவு செய்துள்ளனர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த வழக்கினை மறு விசாரணை செய்து நீதிபதி அனுமதி பெற்று அனைத்து குற்றவாளிகளையும் வழக்குகளை சேர்த்து அவர்களிடம் இருந்து சீட்டு தொகையை பெற்று தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோனிகா. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.